ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜோதிட ரீதியாக பல தகவல்கள், ஆன்மீக ரீதியாக பல தகவல்கள், வாஸ்து ரீதியாக பல தகவல்கள், இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை பற்றியும் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றியும் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் பகிரக்கூடிய விடயத்தை நீங்கள் பயன்படுத்தி அதனால் நன்மை அடைகின்றீர்கள், மகிழ்ச்சி அடைகின்றீர்கள் என்று கேள்விப்படைக்குள்ள எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாயும் காத்திருக்கிறேன். இன்றைய தினம் தனி நபர்கள் தங்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய மைத்ரேய மூர்த்தம், இதை பற்றி நான் பேச போகிறேன். இதுக்கு முன்னரும் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அது என்ன மைத்ரேய மூர்த்தம் என்றால், மைத்ரேய மூர்த்தம் என்றால் கடன்களை அடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நேரங்களை மைத்ரேய மூர்த்தம். ஒரு வருஷத்தில் இப்படி சுப நாட்கள், திருமணத்துக்கு சுப மூர்த்தம் எப்படி வருதோ அதே மாதிரி ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு மாதங்களும் மைத்ரேய மூர்த்தம் என்று கடன்களை அடைக்கக்கூடிய சில மூர்த்தங்கள், சில நட்சத்திரங்கள், சில திதிகள், சில ராசிகளை வச்சு நாங்கள் அதை கணக்கு போட்டு சொல்கிறோம். இன்றைய தினம் அந்த மாதிரி சுலபமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மைத்ரேய மூர்த்தம், கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல நேரங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த மைத்ரேய மூர்த்தத்தில் கடனில் நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு பகுதியை திருப்பி செலுத்தினீர்களாக இருந்தால் மிக விரைவாக உங்களுடைய கடன்கள் தீரும். இது நான் நிறைய பேருக்கு இந்த டைமை வச்சு கொடுத்து அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய கடனை திருப்பி செலுத்தி முழுமையாக கடன் தொல்லையில் இருந்து விடுபட்டார்கள் என்பதை அனுபவபூர்வமாக நான் அறிந்த உண்மை. பல பேர் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி இருக்கின்றார்கள். கடன் என்றது பெரிய ஒரு விஷயம். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ராவணன் வந்து கலங்கினானாம். எப்படி ராவண கண்டோன எப்படி கலங்கினான்னா, கடன்பட்டார் உள்ளம் போல், கடன்பட்டவர்களுக்கு அவ்வளவு கலக்கம் மனசில் இருக்கும். இலங்கை வேந்தன் கடன்பட்டார் உள்ளம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று செய்யுள்ள வருது. அப்போ கடன் என்பது மிக மோசமான ஒன்று. கடன் இல்லாதவர்கள் என்று ரொம்ப குறைவு. எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் கடன்காரராகவே இருப்பின்றீர்கள். நாங்கள் பெரிய பணக்காரன் என்றோம். சாதாரண மனுஷனுக்கு ஆயிரக்கணக்கில் கடன் இருக்கும். கொஞ்சம் வசதி உள்ளவனுக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்கும். நாங்கள் கோடீஸ்வரன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்கும். எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் கடன் பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த கடன்களை தீர்ப்பதற்கு பாமர மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். கோடீஸ்வரன் கோடிக்கணக்கில் கடன் வாங்கிட்டு கணக்கில்லாமல் இருப்பான். ஆனால் சாதாரண மனிதர்கள் கடன் வாங்கிறது, வட்டிக்கு காசு வாங்கிறது, வட்டிக்கு வட்டியை கட்டுறது, இந்த மாதிரி எவ்வளவு உழைச்சாலும் என்னால் சமாளிக்க முடியுதில்லையா, என்னுடைய வருமானம் பூராக வட்டி கட்டுறதுக்கே செலவழிஞ்சு கொண்டு இருக்குது, ஏதோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் பெரிய கடனில் நான் மாற்றிக்கொண்டேன், கடனில் இருந்து விடுபட முடியவில்லை, என்னதான் செய்தாலும் கடன் தீரவில்லை, என்னுடைய உழைப்பில் பாதி கடனை கட்டுறதுலையே இல்லாமல் போச்சு, எங்களுடைய பிள்ளைகளோடு நான் சந்தோஷமாக வாழ முடியலை, இன்னொருத்தருக்கு உதவி செய்ய போய் நான் கஷ்டத்தில் விழுந்துட்டேன், புதுசாக ஒரு வியாபாரத்தை தொடங்கி நான் ஏமாற்றப்பட்டுட்டேன், மற்றவர்களை நம்பி நம்பிக்கை துரோகத்துக்கு உட்பட்டுட்டேன், கடனை கட்டுறதுக்கு எனக்கு வழியே தெரியலை, என்ன செய்கிறதுன்னு தெரியலைன்னு கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள். சில பேர் வீடு வாங்கினதுனால கடன், வாகனம் வாங்கினதுனால கடன், நகை வாங்கினதுனால கடன், பிறந்த நாள் அதாவது பெரிய கல்யாணம் செஞ்சதுனால கடன், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்ததுனால கடன், ஏதோ ஒரு வழியில் கடன் பட்டு கொண்டே நாங்கள் இருக்கின்றோம் என்று கலங்கக்கூடியவர்கள் பல பேர். அந்த மாதிரி கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் கடன் இருக்கும். சில பேருக்கு பெருசாக இருக்கும், சில பேருக்கு சின்னனாக இருக்கும், சில பேருக்கு சமாளிக்கக்கூடிய அளவில் கடன் இருக்கும், சில பேருக்கு சமாளிக்க முடியாத அளவில், என்னென்று இந்த கடனை திருப்பி அடைக்க போகிறேன்னு எனக்கு வழியே தெரியலை, என்னுடைய வருமானம் வட்டி கட்டத்தான் போதுமே தவிர முதலை கட்ட முடியவே இல்லை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய பல பேர்களை நாங்கள் பார்த்துருக்கோம்.
இப்போ நான் சில ராசி வாரியாக சில நேரங்களை சொல்லுறேன். நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் தொகையில் ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்தால் மிக விரைவாக சீக்கிரமாக கடனில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு நேரகாலம்னு ஒன்று உண்டு. அதே மாதிரி கடனை கொடுக்குற நேரகாலம்தான் மைத்ரேய மூர்த்தம். மைத்ரேய சுபமூர்த்தம்ன்றா என்னண்டா, கடன்களை திருப்பி அடைக்கக்கூடிய நேரம். இந்த மைத்ரேய மூர்த்தத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனில் ஒரு தொகையை பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்கணும் ஐயா, ஆயிரம் ரூபாயை நான் இந்த தேதியில் இந்த இத்தனை மணித்தியாலத்தில் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுடைய கடன் மிக விரைவாக தீர்ந்து விடும். அதைத்தான் சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரர்கள், உங்களுடைய ராசி மேசமாக இருந்தால், நீங்கள் மேச ராசிக்காரர்களாக இருந்தால் வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை உள்ள காலப்பகுதியில் உங்களுடைய கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தால் மேச ராசிக்காரர்கள் கடனில் இருந்து நீங்கள் விடுபடலாம். நான் ரிஷபராசி ஐயா. ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 10 மணி வரை உள்ள நேரத்தில் உங்களுடைய கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தால் கடனில் இருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுவீர்கள். நான் மிதுன ராசி ஐயா. மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை காலை 7 மணி முதல் 9 மணி வரை உள்ள நேரப்பகுதியில் கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை காலை 7 to 9 இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனில் ஒரு பகுதியை கொடுங்கோ, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கடனிலிருந்து நீங்கள் விடுபட்டு தெய்வாதீனமாக நீங்கள் விடுபடுவீர்கள். நான் கடகராசி ஐயா. கடகராசிக்காரர்கள் திங்கக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரத்தில், 6 மணிக்கு பிறகு காசை வீட்டிலிருந்து கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் நீங்கள் கடனாளியாக மாறுவீர்கள். கடகராசிக்காரர்கள் திங்கக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய காலப்பகுதியில் உங்களுடைய கடனில் ஒரு பகுதியை நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். நான் சிம்ம ராசி ஐயா. சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் 12:30 வரை உள்ள 1.5 மணி நேரத்தில் கடனில் ஒரு பகுதியை நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை பகல் 11 மணி முதல் மதியம் 12:30 வரையுள்ள நேரத்தில் கடனின் ஒரு பகுதியை நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். நான் கன்னிராசி ஐயா. கன்னிராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் 6 மணி வரையுள்ள நேரப்பகுதியில் கடனின் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கலாம். கன்னிராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரத்தில். நான் துளாராசி ஐயா. துளாராசிக்காரர்கள் சனிக்கிழமை பகல் 10 மணி முதல் 12 மணி வரை, சனிக்கிழமை பகல் 10 மணி முதல் 12 மணி வரை துலா ராசிக்காரர்கள் உங்களுடைய கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தால் உங்களுடைய கடன் விரைவாக தீர்ந்துவிடும். விருச்சிக ராசிக்காரர்கள், நான் விருச்சிக ராசி ஐயா. விருச்சிக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை மாலை 3 மணி முதல் 5 மணி வரை உள்ள நேரத்தில், விருச்சிக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை மாலை 3 மணி முதல் 5 மணி வரை உள்ள நேரத்தில் உங்களுடைய கடனின் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தால் விரைவாக உங்களுடைய கடன் தீர்ந்து விடும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை, காலை பகல் 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை உள்ள நேரத்தில் துளாராசிக்காரர்கள் சனிக்கிழமை, துளாராசிக்காரர்கள் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை உள்ள நேரத்தில் உங்களுடைய கடனின் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தால் விரைவாக நீங்கள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை மாலை 3 மணி முதல் 5 மணி வரை உள்ள நேரம்,
விருச்சிக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை மாலை 3 மணி முதல் 5 மணி வரை உள்ள நேரத்தில் உங்களுடைய கடனின் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தால் நீங்கள் விரைவாக கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம். தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை 10 மணி முதல் 12 மணி வரை உள்ள நேரம். தனுசு ராசி அன்பர்கள், நீங்கள் தனுசு ராசியாக இருந்தால் தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை உள்ள நேரத்தில் உங்களுடைய கடனின் ஒரு பகுதியை நீங்கள் திருப்பிச் செலுத்தக்கூடிய மைத்திரேய மூர்த்தம் அதுதான். மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை காலை 3 மணி முதல் 10 மணி வரை, சனிக்கிழமை அதிகாலை 3 மணி முதல் 10 மணி வரை உள்ள நேரத்தில் உங்களுடைய கடனின் ஒரு பகுதியை நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை மகர ராசிக்காரர்கள் தான் சொல்லிட்டேன், சனிக்கிழமை காலையில் 3 லிருந்து 10 மணி வரை. அடுத்தது கும்ப ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை மாலை 3 மணி முதல் 5 மணி வரை, மீன ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை காலை 3 மணி முதல் 10 மணி வரை. கும்பராசிக்காரர்கள் திங்கட்கிழமை மாலை 3 to 5, மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமை காலை 3 மணி முதல் 10 மணி வரை உங்களுடைய கடனை திருப்பி கொடுத்தால் விரைவாக கடனில் இருந்து விடுபடுவீர்கள். என்ன நேர்களே, மைத்ரேய மூர்த்தத்தை பற்றி இன்றைய தினம் தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு விசேஷத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.